பாதிக்கப்படுகிறவர்கள் எவர்களாக இருந்தாலும் அவர்களை நாங்கள் அரவணைப்போம் என்று பேசுவது தானே மனிதநேயமாக இருக்க முடியும் ஒரு அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது என்றால் ஏன் இதை கொண்டு வரல கொண்டு வருவோம் எந்த அளவிற்கு இஸ்லாமியர்களுக்கு இது எதிரானதோ அதை போன்று தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுக்கும் இது எதிரானது ஆனால் உண்மையாகவே இது முஸ்லிம்களுக்கு எதிரானதா அப்படின்னு பார்த்தா முஸ்லிம்களுக்கு எதிரானது கிடையாது ஏ இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் முஸ்லீம்கள் குறிப்பாக இந்திய முஸ்லிம்கள் கடுகளவு கூட இதற்கு பயப்பட தேவையில்லை பாராளுமன்றத்தில் இந்த சட்டம் சம்பந்தமாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பல பச்சை பொய்களை பாராளுமன்றத்திலேயே அவர் பேசியிருக்கிறார் இங்கே இந்துக்களும் முஸ்லீம்களும் வந்து ஏறக்குறைய அப்படியே ஒருங்கிணைந்து ஒத்தை மாதிரி வாழ்கிறாங்க நீ முஸ்லீமா நீ இந்துவா நீ கிறித்தவனா என்று எல்லாவற்றிலும் மதத்தை உரசி பார்க்கிற ஒரு சூழலை நிச்சயமாக இது வந்து உருவாக்கும் இலங்கை தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்துக்கள் தானே அவர்கள் இந்துக்களை ஏன் வந்து உள்ள நீங்கள் விடலை உயர்ஜாதி என்கிற போது உயர்ஜாதி இந்துக்கள் என்கிற போது அது நமது எல்லைகளையும் தாண்டி அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது குடியுரிமை சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானதா அதாவது தற்போது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சிஏபி என்று சொல்லக்கூடிய சிட்டிசன்ஷிப் அமென்மெண்ட் பில் இது முஸ்லிம்களுக்கு எதிரானது என்பது போன்ற ஒரு தோற்றத்தை மத்தியில் உள்ள காங்கிரஸும் மாநிலத்தில் உள்ள திமுகவும் இன்ன கட்சிகளும் ஒரு பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது ஆனால் உண்மையாகவே இது முஸ்லீம்களுக்கு எதிரானதா அப்படின்னு பார்த்தா முஸ்லீம்களுக்கு எதிரானது கிடையாது அதை நாம் என்ன மாதிரியான பார்வையில் பார்க்குறோம் என்பதை பொறுத்து தான் இந்த செய்தியை நாம் புரிந்து கொள்ள முடியும் பொதுவாக முஸ்லீம் மக்கள் மத்தியில் இன்றைக்கி ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த செய்தி ஒரு பாதுகாப்பற்ற சூழல் வந்து இன்றைக்கு இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டு விடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு கவலை நிலை இங்கே இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பொதுவாகவே பிஜேபி அப்படின்னாவே அவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிரானவர்கள் முஸ்லீம்களை வந்து அவர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடியவர்கள் கொத்து கொத்தாக அவர்கள் கொலை செய்வார்கள் மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வைத்திருப்பதினால் அவர்கள் என்ன விதமான சட்டத்தை கொண்டு வந்தாலும் என்னவிதமான விளக்கத்தை சொன்னாலும் அதை கேட்பதற்கு தயாரான நிலையில் எதிர்கட்சிகளும் கிடையாது பெரும்பான்மை முஸ்லீம்களையும் கேட்கக்கூடாத அளவிற்கு பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இதை நான் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா பொதுவாக ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில் நான் இன்னொரு முஸ்லீமை எந்த மாதிரி பார்க்கணும் என்பதற்கு இந்தியாவுடைய தான் பேசணும் திருக்குறான் என்ன சொல்லுதுன்னா இன்னமல் முமியூன எஃபத்துன் அதாவது நிச்சயமாக இறை நம்பிக்கையாளர்கள் எல்லாம் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லுது நபிகள் நாயகம் சொல்கிறாங்க அல் முஸ்லீம் அகுல் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன் அப்போ உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் சகோதரர்கள் பொழுது அவருடைய பாதிப்பில் ஒவ்வொரு முஸ்லீமும் பங்கெடுக்க வேண்டும் இது இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் அதில் மாற்று கருத்தை இல்லை ஆனால் இந்த தேச நலன் சம்பந்தமாக விஷயம் வரும் பொழுது அதில் ஒரு முஸ்லீம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய பெருமக்கள் கடந்த காலத்தில் இந்த தேசத்திற்காக செய்த உதாரணத்தை நான் சொல்லலாம் இந்தியா சுதந்திரத்திற்கு முன்னால் ஆங்கிலேயர்களை எதிர்த்து கடுமையாக போராடிய இரு பெரிய சமூகத்தில் ஒன்று இந்து சமூகம் இன்னொன்று இஸ்லாமிய சமூகம் இந்த பெரிய சமூகமாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேரும் கடுமையாக எதிர்ப்பு நிலையை கொள்ளும் பொழுது இஸ்லாமியர்கள் ஒரு முடிவெடுக்கிறாங்க இஸ்லாமிய மத அறிஞர்கள் மார்க் அறிஞர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அது என்னென்னா ஆங்கிலேயர்களை எதிர்க்க வேண்டுமென்றால் அவர்களுடைய கல்வியையும் சேர்த்து எதிர்க்கணும் நாம் ஆங்கிலம் படிப்பதை புறக்கணிக்கணும் என்று ஒரு முடிவெடுத்து வெள்ளிக்கிழமையில் ஜும்மா பிரசங்கம்னு சொல்லுவாங்க அது வெகுஜன முஸ்லீம்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அவை அந்த பிரசங்கத்திலே என்ன சொல்கிறாங்கன்னா ஆங்கிலம் படிப்பது ஹராம் ஹராம் என்ற வார்த்தை என்னென்னா எப்படி முஸ்லீம்கள் பன்றி கறியை இறைச்சியை சாப்பிடுவது வந்து ஹராம் அது தடுக்கப்பட்டது அது சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கோமோ அது மாதிரி பாரதூரமாக ஆங்கிலம் படிப்பதே ஹராம்னு சொல்கிறாங்க தடுக்கப்பட்டது படிக்கக்கூடாது என்று சொல்லி ஆங்கிலத்தை வந்து முற்றிலுமாக புறக்கணித்தார்கள் முஸ்லீம்கள் அது எதுக்காக ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை ஆளும் வரை நாங்கள் படிக்க மாட்டோம் உன்னுடைய மொழியும் தேவையில்லை நீயும் தேவையில்லை என்று ஒரு உறுதியான முடிவு எடுத்தாங்க ஆங்கிலம் படிக்கக்கூடாதுன்னு திருக்குறானுடைய சட்டமா கிடையாது நபிகள் நாயங்க சொல்லியிருக்கிறாங்களா கிடையாது ஆனால் இந்த தேச நலனை முக்கியத்துவப்படுத்தி இந்த தேசத்திற்காக இஸ்லாம் தடை செய்ததையும் தாண்டி தங்களுடைய தேசப்பற்றி வெளிப்படுத்தும் விதமாக எங்களுடைய முன்னோர்கள் என்ன முடிவு எடுத்தாங்க ஆங்கிலேயர்களை விரட்டினால்தான் இந்த தேசம் பாதுகாப்பாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க அதைத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சார ஜமாத் என்ற எங்களுடைய அமைப்பும் எங்களுடைய பிரச்சாரத்தின் மூலம் வெகுஜன மக்கள் இஸ் இஸ்லாமியர்கள் இந்தியாவில் உள்ள பெரும்பான்மை மக்கள் எல்லோருமே இதை ஆதரிக்கிற நிலைப்பாட்டுக்கு வந்ததுக்கு ஒரே காரணம் தேச நலன் தான் மத்திய அரசு இப்போது நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிற இப்போது சிஏபி என்று அறிமுகப்படுத்தி இப்ப சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சட்டமாக ஆகியிருக்கிற குடியுரிமை திருத்த சட்டம் என்கிற இந்த சட்டம் இந்த நாட்டில் வாழ்கிற சிறுபான்மை சமூக மக்களுக்கு குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இஸ்லாமியர்களை இந்த நாட்டில் வாழ்கிற இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுகிற முயற்சிகளில் மிக முக்கியமானதாக இதை நான் கருதுகிறேன் எந்த அளவிற்கு இஸ்லாமியர்களுக்கு இது எதிரானதோ அதை போன்று தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுக்கும் இது எதிரானது ஈழத் தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்கு இந்த சட்டம் மறுதலிக்கிறது எதிர்க்கிறது என்கிற காரணத்தினால் இது இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிரான ஒரு சட்டமாக நான் இதை பார்க்கிறேன் ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதாவினுடைய இந்து ராஷ்டிரம் என்கிற அவர்களது செயல்திட்டத்தை அடைவதற்கான மிக முக்கியமான ஒரு நகர்வாக இந்த சட்டத்தை நான் பார்க்கிறேன் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பதன் மூலமாக இந்த நாட்டினுடைய மதச்சார்பின்மை என்கிற இந்த நாட்டினுடைய அந்த பெருமை தகர்க்கப்பட்டிருக்கிறது உலக அளவில் இந்தியாவை பற்றிய மதிப்பும் பார்வையும் மிக மோசமான அளவில் குலைந்து போய் இருப்பதாக நான் பார்க்கிறேன் அரசியலமைப்பு சட்டமே எங்கள் மதமென்று பேசிய பிரதமர் மோடி அரசியலமைப்புக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்களே இந்த சட்டம் என்பது அரசியலமைப்புக்கு எதிரானது என்று யாருமே இது வரைக்கும் சொல்லலை சும்மா பிரச்சாரம் பண்ணுறாங்க அதாவது என்னென்னா இது வந்து ஒவ்வொரு ரைட் டு ஈக்குவாலிட்டி கான்ஸ்டியூஷனில் வந்து ஆர்டிகல் ஃபோர்டீன் சொல்லுது அதற்கு எதிராகத்தான் இது இருக்கிறது எல்லோரையும் சமமாக பாதிக்கணும் அப்படின்றது தான் கான்ஸ்டியூஷன் சொல்லு அதில் கருத்து கிடையாது நாம் என்ன கேட்குறோம்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு எங்கே எதிராக இருந்தது இது ஆர்டிகல் ஃபோர்டின் சொல்வது வந்து வெளிநாட்டில் உள்ள மக்களை பற்றி பேசலை இந்தியாவில் குடியுரிமை பெற்ற இந்திய குடிமகளுக்கு எல்லாருமே சமமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தான் பேசுது அப்போ அந்த அடிப்படையில் தெளிவாகவே இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் முஸ்லீம்கள் குறிப்பாக இந்திய முஸ்லீம்கள் கடுகள கூட இதற்கு பயப்பட தேவையில்லை காங்கிரஸும் அவர்களை பயமுறுத்த தேவையில்லை என்று ரெண்டையும் ஒரே நேரத்தில் சொல்லியிருக்கிறாரு பாராளுமன்றத்தில் அப்போ இதில் பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாது இந்திய முஸ்லீம்களுக்கு எந்த பிரச்சனையும் இதில் கிடையாது இந்த என்ன சொல்கிறது கான்ஸ்டியூஷனை ஒரு கட்டத்திலும் வந்து பிரதமர் மீறலை அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் இருக்குது இது நீதிமன்றத்திற்கே போனாலும் இது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த அமென்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறது என்பதை விரைவில் நீதிமன்றமும் அது தீர்ப்பாக கொடுக்கும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஆர்எஸ்எஸை பொறுத்தவரை அவர்கள் இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்தை என்றைக்குமே அவர்கள் ஏற்றுக்கொண்டதில்லை அதனால் தான் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்பது அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அம்பேத்கர் அவர்களுக்கு எப்பொழுதுமே எதிராக இருந்தவர்கள் அவரால் உருவாக்கப்பட்ட அந்த சட்டம் என்கிற அடிப்படையில் தொடர்ச்சியாக இந்த சட்டத்திற்கு எதிராக ஆரம்பம் முதலே பேசி வருகிறவர்கள் ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் எனவேதான் வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது நீதிபதி வெங்கடாச்சலையா அவர்கள் தலைமையில் அரசியல் சாசன சட்ட மறு குழுவை அவர்கள் அமைத்தார்கள் அரசியல் சாசன சட்டத்தையே மாற்றுவதற்கு அவர்கள் முற்பட்டார்கள் அப்போது அது நடைபெறாமல் போனது இந்த நிலையில்தான் இப்போது அரசியல் சாசன சட்டத்தை நேரடியாக மாற்றாமல் அதனுடைய அடிப்படை தன்மைகளை குலைப்பதற்கு அதனுடைய அடிப்படை தன்மைகளை தகர்ப்பதற்கு இப்போது மத்திய அரசு மோடி அரசு முயற்சித்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு பகுதிதான் அரசியல் சாசன சட்டம் காஷ்மீருக்கு வழங்கிய முன்னூற்றி எழுபதாவது பிரிவை அவர்கள் நீக்கிறார்கள் சிறுபான்மை சமூக மக்களுக்கு என்று அரசியல் சாசன சட்டம் வழங்கியிருக்கிற அந்த தனியார் சட்டங்கள் என்கிற அந்த சிவில் உரிமைகளை மாற்றுகிற தான் முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இப்போது குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் நாளையே அரசியல் சாசன சட்டம் சிறுபான்மை மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய பொது அந்த தனியார் சட்டங்களை முற்றிலுமாக நீக்கிவிட்டு பொது சிவில் சட்டம் என்கிற சட்டத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே இப்போது அவர்கள் நேரடியாக அரசியல் சாசன சட்டத்தை மாற்றாமல் அரசியல் சாசன சட்டத்தினுடைய மூலக்கூறுகளை அதனுடைய அடிப்படை தன்மைகளை முற்றிலுமாக தகர்ப்பதற்கு இப்போது மோடி அரசு முயற்சித்து கொண்டிருக்கிறது என்பதனுடைய ஒரு பாகமாகத்தான் இப்போது கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த சட்டம் என்பதனை நாம் பார்க்க வேண்டும் குடியுரிமை சட்டம் இந்தியாவை பிளவுபடுத்தும் என்று சொல்கிறார்களே இது ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயம் இது இந்தியாவை பிளவுபடுத்துவதற்கு எப்படி பாகிஸ்தான் முயற்சி செய்கிறதோ இன்ன பிற நாடுகளுடைய திட்டங்கள் வகுக்கப்படுகிறதோ அதில் இது ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம் இந்தியாவை யாராலும் பிளவுபடுத்த முடியாது மதத்தாலோ இனத்தாலோ மொழியாலோ யாராலையும் இதை பிளவுபடுத்தவே முடியாது யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய தேசம் இது இது எங்கே பிளவு வந்துடும் வேண்டுமானால் பாகிஸ்தானுடைய அந்த தூண்டுதலின் மூலமாக ஒரு சில அசம்பாவிதத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக பிளவு போன்று காட்டலாமே தவிர பிளவே படுத்த முடியாது இங்கே இந்துக்களும் முஸ்லீம்களும் வந்து ஏறக்குறைய அப்படியே ஒருங்கிணைந்து ஒத்தை குடும்பம் மாதிரி வாழ்கிறாங்க இங்கே எல்லாமே மாமன் மச்சான் அண்ணன் தம்பின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது இதை எங்கே பிளவுபடுத்திடும் அப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா இதில் யாருக்கு பாதிப்பு என்று இருக்கிறதோ அது முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ்லேருந்து வந்தவர்களாக இருக்கட்டும் ரோஹிங்கியா முஸ்லீம்களாக இருக்கட்டும் இவர்கள் எல்லோரையுமே நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா இவர்கள் எல்லோருமே இந்த அமெண்ட்மெண்ட்டுக்குள்ளே வரமாட்டாங்க வரக்கூடிய காலங்களில் மத்திய அரசு அது சம்பந்தமாக பரிசீலிக்கும் சொல்லப்பட்டிருக்கு இனிமேல் இதுதான் கடைசி அமன்மெண்ட் இதுக்கு மேலே எந்த சட்ட திருத்த மசோதா இல்லை என்று அறிவித்தால் நாம் நீங்கள் சொல்கிற மாதிரி கூட கொஞ்சம் யோசிக்கலாம் இனியும் அடுத்த காலகட்டத்தில் பரிசீலிக்கப்படும் இது வந்து கன்சிடர் பண்ணப்படும் என்று அந்த மசோதாவிலே இருக்கும் பொழுது அப்போ நாம ஏன் தேவையில்லாத ஒரு யூகத்தில் முடிவெடுக்கணும் இது ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு தீர்வை கொடுத்துருக்கிறது அடுத்தடுத்து யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய சூழல் அவர்களுடைய பின்புலம் அவர்கள் என்ன மாதிரி நோக்கத்தில் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார்கள் உண்மையாகவே இவர்களை இந்திய குடியுரிமை தரலாமா இது எல்லாத்தையும் யோசித்து தான் தர முடியுமே தவிர சும்மா வர்றவங்களை எல்லாத்தையுமே வாங்கன்னு சொல்லி உள்ளார விடக்கூடிய அளவுக்கு இங்கே பொருளாதாரமும் பெரிய அளவுக்கு இல்லை அதே மாதிரி நாட்டின் பாதுகாப்பு முக்கியம் என்ற அடிப்படையில் கொஞ்சம் யோசித்து தான் முடிவெடுக்கணும் இதில் தேசமெல்லாம் பிளவுபடாது பிளவுபட ஒரு காலத்தில் இஸ்லாமியர்கள் விட மாட்டோம் குடியுரிமை சட்டத்தின் மூலமாக அதாவது வெளிநாடுகளில் இருந்து வருகிறவர்களுக்கு குடியுரிமை வழங்குவது எண்ணுகிற போது யாருமே அதில் மதத்தை எந்த நாடுமே பார்க்குறதில்ல வெளிநாட்டை சார்ந்த ஒருவன் இந்தியாவில் வந்து குடியுரிமை கேட்கிறான் என்றால் அதுக்கு சட்ட அதுக்கான ஒரு வரையறைகளை தீர்மானித்து அவனுக்கு நாம் குடியுரிமையை வழங்கலாமா வழங்கக்கூடாதா என்று தீர்மானிக்க வேண்டும் ஆனால் அதை விடுத்துவிட்டு வருகிறவன் எந்த மதம் என்று பார்த்து அவனுக்கு குடிபுரிமை வழங்குகிற இந்த ஒரு மோசமான போக்கு என்பது இது இந்த நாட்டில் வாழுகிற எல்லா மக்களிடமும் இனிமேல் பிரதிபலிக்கும் நீ முஸ்லீமா நீ இந்துவா நீ கிறித்தவனா என்று எல்லாவற்றிலும் மதத்தை உரசி பார்க்கிற ஒரு சூழலை நிச்சயமாக இது வந்து உருவாக்கும் வெளிநாடுகளில் இருந்து இந்த நாட்டிற்கு வருகிற போது நாம் பார்க்க வேண்டிய விடயம் அப்படி வருகிறவர்கள் இந்த நாட்டினுடைய அடிப்படைகளுக்கு எதிராக செயல்படுவார்களா இந்த நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை அவர்கள் கெடுத்து விடுவார்களா அல்லது இந்த நாட்டில் மத மோதல்களை உருவாக்குவதற்கு அவர்கள் காரணமாய் போய்விடுவார்களா என்று கவனிக்க வேண்டிய நாம் அதை விட்டுவிட்டு வெளிமாநில வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடியவர்கள் இந்துக்களாக இருந்தால் இந்து நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் கிறிஸ்தவர்களாக இருந்தால் ஏற்றுக்கொள்வோம் சீக்கியர்களாக இருந்தால் ஏற்றுக்கொள்வோம் பாரசிகளாக இருந்தால் ஏற்றுக்கொள்வோம் ஆனால் அவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பேசுவது அதற்கென ஒரு சட்டம் கொண்டு வருவது இது மோசமான ஒரு இந்த நாட்டினுடைய அடிப்படை தன்மைகளுக்கு எதிரான ஒரு சட்டமாக மாத்திரமே தான் இதை நாம் வந்து பார்க்க முடியும் மிக முக்கியமாக இதில் நான் இங்கே நான் குறிப்பிட்டு விரும்புகிற ஒரு விஷயம் இந்த சட்டத்தை கொண்டு வருகிற போது பாராளுமன்றத்தில் இந்த சட்டம் சம்பந்தமாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பல பச்சை பொய்களை பாராளுமன்றத்திலேயே அவர் பேசியிருக்கிறார் ஒன்று இந்த சட்டத்தினால் சிறுபான்மை சமூக மக்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லைன்னு சொல்கிறார் ஒன்று முஸ்லீமாக இருந்தால் இந்த நாட்டில் குடியுரிமையே வழங்க மாட்டோம் என்று சொல்லுகிற போதே முஸ்லீம்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்போ முஸ்லீம்கள் என்கிற காரணத்தினால் முஸ்லீம்களுக்கு இந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது என்கிற போதே இங்கு வாழுகிற முஸ்லீம்களுக்கு நாம் ஒரு ரெண்டாம் தர குடிம மக்களா என்கிற சந்தேகமும் அச்சமும் உருவாகுவது இயற்கை தானே வெளிநாட்டிலிருந்து ஒருதான் குடியுரிமையை கேட்கிறான் என்கிறபோது போது அவன் இந்துக்களாக இருந்தால் நாங்கள் வழங்குவோம் இஸ்லாமியராக இருந்தால் வழங்க மாட்டோம் என்று சொல்லுகிற போதே மத ரீதியாக பார்க்கிற அந்த மதத்தை பின்பற்றுகிற இந்த நாட்டில் வாழ்கிற இருபத்தஞ்சு கோடி பேருடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதனை இந்த அரசு யோசிக்க வேண்டுமா இல்லையா எனவே இது சிறுபான்மை சமூக மக்களுக்கு எதிரானது அல்ல என்று பேசுவதே மிக மோசமான ஒரு பொய் என்பதனை இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த மூன்று நாடுகளில் தான் சிறுபான்மை சமூக மக்கள் அதிகமாக துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார் இது ஒரு பச்சை பொய் இந்த மூன்று உலகத்திலேயே பொதுவாக சிறுபான்மை சமூக மக்கள் பாதிக்கப்படுகிற துன்புறுத்தப்படுகிற நாடுகளில் மிக முதன்மை இடத்தில் இருக்கிறது இந்தியா பல புள்ளி விவரங்கள் இதற்காக இருக்கிறது இந்த மூன்று நாட்டிலேய்தான் சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு எந்த தரவுகளும் இல்லை எந்த ஆவணங்களும் இல்லை எந்த புள்ளி விவரங்களும் இல்லை எனவே இந்த மூன்று நாடுகளில் தான் சிறுபான்மை சமூகங்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் இந்தியாவில் சிறுபான்மை சமூக மக்கள் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லுவீங்களா இங்கே சிறுபான்மை சமூகங்களுக்கு மக்களுக்கு எதிராக எந்த தொல்லைகளும் எந்த படுகொலைகளும் நடக்கலைன்னு சொல்லி சொல்கிறீங்களா அப்போது ஒரு பொய் ஒன்றை மிக மோசமான ஒரு பொய் ஒன்றை அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பதிவு செய்கிறார் இப்போ என்ன அவர் காரணம் என்ன சொல்கிறார்னா இந்த நாட்டில் இருபது சதவீதம் இருந்த பாகிஸ்தானில் இருபது சதவீதம் சிறுபான்மை சமூக மக்கள் இப்போ குறைஞ்சிருக்கிறாங்க வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து துன்புறுத்தல் மட்டும் காரணம் இல்லை ஒரு நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு மக்கள் செல்வது என்பது அங்கே துன்புறுத்தல் இருக்கிறது என்பதற்காக இல்லை இப்போ தமிழ்நாட்டுக்கு அசாமில் இருந்து வேலை தேடி நிறைய பேர் வர்றாங்க இருந்து வேலை தேடி நிறைய பேர் வந்து இங்கேயே தங்குறாங்க வேறு மாநிலங்களை சார்ந்த வடமாநிலத்தை சார்ந்தவங்க வந்து இங்கே வந்து இப்போ திருப்பூர்லேயும் கோயம்புத்தூர்லேயும் அங்கே வந்து உட்காறாங்கன்னா அங்கே எல்லோரும் அவங்கள அடித்து துரத்துறாங்கன்னு அர்த்தமா இல்லை அங்கே பொருளாதாரம் சரியில்லை அங்கே வேலைவாய்ப்பு இல்லை எனவே அந்த மக்கள் இங்கே வந்து வேலைவாய்ப்புக்காக வருகிறார்கள் வங்காளதேசத்தில் பொருளாதாரம் மிக மோசமாக இருக்கிறது அந்த நாட்டை சார்ந்த மக்கள் அந்த நாட்டில் இருந்து வேறு நாடுகளுக்கு வேலை தேடி போகிறாங்க பாகிஸ்தானில் இந்தியாவை விட பொருளாதாரம் மோசமாக இருக்குது அங்கே இருக்கிறவங்க வே வெளிநாடுகளுக்கு வேலை தேடி போகிறாங்க எனவே அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்பதற்கு ஆதாரமே அங்கே இருக்கிற சிறுபான்மை சமூக மக்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது என்று பேசுவது ஒரு உள்துறை அமைச்சரை போன்ற பொறுப்புள்ள பதவியில் இருக்கக்கூடியவருக்கு அழகான ஒரு நிகழ்வல்ல எனவே இவர்கள் மோசமான ஒரு ஒரு தவறான ஒரு பாதைக்கு இந்த நாட்டை அழைத்து செல்லுகிற ஒரு முயற்சியைத்தான் இந்த சட்டத்தின் மூலமாக நாம் வந்து பார்க்குறோம் ஈழத்தமிழர்களை மோடி அரசு இந்துக்களாக கருதவில்லையா அதாவது இந்த செய்தி எப்படி இருக்குன்னா முன்னுக்கு பின் முரண் சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இது இஸ்லாமியர்களை வந்து தனியாக பிரித்தாளுவதற்கான சதி இஸ்லாமியர்களுடைய உரிமையை பிரித்தாளுவதற்கான சதின்னு ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணுறாங்க அடுத்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இலங்கை தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்துக்கள் தானே அவர்கள் இந்துக்களை ஏன் வந்து உள்ளே நீங்கள் விடலை ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட அகதிகள் இங்கே இந்தியாவில் இருக்கத்தானே செய்கிறாங்க அப்போ அவர்களுக்கான ஒரு குடியுரிமை ஏன் தரலை அப்போ இந்துக்களுக்கான எதிரின்னு சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா அப்போ மத்திய அரசு இந்துக்களுக்கு ஒரு பக்கம் எதிராக செயல்பட்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு பிரச்சாரம் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க இல்லை இல்லை இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது ஒரு பிரச்சாரம்னா இதிலேருந்து ரொம்ப தெளிவாக தெரியுது இந்த அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மதம் சார்ந்த அமெண்ட்மெண்ட் கிடையாது மதம் சார்ந்த அமெண்ட்மெண்ட் வெறும் முஸ்லீம் விரோத போக்கு தான் இருக்கணும்னா என்ன பண்ணியிருக்கலாம் அழக இலங்கையில் உள்ள இந்துக்கள் தான் பெரும்பாலும் இங்கே வந்திருக்கிறாங்க தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் சொல்லலாம் பெரும்பாலும் இந்துக்கள் தான் ஒரு சில மக்கள் தான் கிறிஸ்துவர்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் இருப்பாங்க அப்போ அழகாக அவங்களுக்கு என்ன செஞ்சிடலாம் இந்துக்களுக்கெல்லாம் கொடுத்துடலான்ட்டு இலங்கை தமிழர்களுக்கும் கொடுத்துட்டு போக வேண்டியது தானே இது மதம் சார்ந்தது இல்லை என்பதற்கு இதுவே பெரிய ஆதாரம் அங்கு ஆரம்பத்திலிருந்து இனப்படுகொலைன்னு தான் பேசப்பட்டுச்சு அப்போ இனத்தின் ரீதியான பிரச்சனை இருந்தது ஆனால் மறுக்க முடியாது அங்கே இந்து கோயிலை வந்து பௌத்தர்கள் இடித்திருக்கிறார்கள் மத ரீதியான துன்புறுத்தலுக்கும் அவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள் இது மத்திய அரசு கவனத்தில் இருக்கத்தான் செய்யுது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அமெண்ட்மெண்ட்டு முதல்ல எது அத்தியாவசியமோ அதை கொண்டு வந்திருக்கிறார்கள் அடுத்தடுத்த கட்டத்தில் இந்த அமன் நாங்கள் நாங்களே ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம் இதில் ரோஹிங்கியா முஸ்லீம்களையும் சேர்க்கணும் அதில் ஒரு சிலர் வந்து தீவிரவாத சிந்தனை இருப்பையும் அவர்களை வந்து கழித்து கட்டிவிட்டு நிறைய பேர் உண்மையாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்தியாவில் ஏறக்குறைய நாற்பதாயிரம் ரோஹிங்கிய முஸ்லீம்கள் இருக்கிறாங்க உலக நாடுகள் ஃபுல்லாக செதறி கிடக்கிறாங்க இந்தியா ஒரு கருணை மிக்க நாடு அவர்கள் மீது கருணை செலுத்தணும் பாகிஸ்தான் மாதிரி ஒரு தீவிரவாத குழுக்கள் புகலிடங்கள் அது மாதிரியான எண்ணம்லாம் இல்லாமல் உண்மையாகவே பாதிக்கப்பட்டு வந்த மக்கள் அந்த மக்களுக்கும் அரசு கருணை காட்டணும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் வரக்கூடிய அமன்பண்டில் அவர்களையும் உள்ளே கொண்டு வருவதற்கான வாய்ப்பை கொண்டு வரணும்னு கோரிக்கை வைக்கலாம் அது சம்மந்தமாக பிரதமரை சந்திக்கலாம் நாங்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் இதையெல்லாம் செய்யலாமே தவிர புத்தம் பொதுவாகவே ஒரு மத ரீதியான எதிர்ப்புன்னு அப்போ ஏன் நாமளே திருப்பி கேட்குறோம் அப்போ இந்துக்கள் தானே உங்கள் இலங்கையில் உள்ளவர்கள் இந்துக்கள் தானே அவங்களை ஏன் புறக்கணிக்கப்பட்டாங்க இந்து மதம் சொல்லி புறக்கணிக்கப்பட்டாங்களா அப்படி கிடையாது அவர்கள் வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய அம்மன் மண்டல நிச்சயமாக அவர்களுக்கும் இந்த குடியுரிமை சம்பந்தமாக அரசு நிச்சயமாக பரிசீலிக்கும் மத்திய அரசை பொறுத்தவரை சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்னு பிரதமர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார் எல்லோருக்குமான முன்னேற்றம் எல்லோருக்குமான வளர்ச்சி என்றுதான் அந்த விஷயத்தில் பிரதமர் உறுதியாக இருக்கிறார் வருங்காலத்திலும் இருப்பார் என்ற நம்பிக்கை இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறது அதனால் அந்த பொய்யான விஷயங்கள் எதுவுமே மக்கள் மத்தியில் ரொம்ப காலத்துக்கு நிற்காது நான் இது ஈழத்தமிழர்களுக்கு எதிரானது இல்லை ஏன்னால் நாங்கள் வந்து இந்தியா வந்து ஏறத்தாழ நாலு லட்சத்தி அறுபத்தி ஒன்றாயிரம் ஈழத்தமிழர்களுக்கு நாங்கள் குடியுரிமை வழங்கியிருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் நீ எந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அமைப்புகளையும் போய் கேளுங்கள் எல்லா ஈழத்தமிழர்களுக்காக போராடுகிற எல்லா தலைவர்கள்டையும் போய் கேளுவங்க மிக தெளிவாக சொல்வார்கள் இது ஒரு பச்சை பொய் இலங்கையில் போர் நடைபெற்றதற்கு பிறகு அந்த போரினால் பாதிக்கப்பட்ட ஒரு தமிழனுக்கு கூட இந்தியா இதுவரையும் குடியுரிமை வழங்கலை அதுதான் யதார்த்தமானது இப்போ அந்த அமித்ஷா சொல்கிறார நாலு லட்சத்தி அறுபத்தி ஒன்றாயிரம் பேருக்கு நாங்கள் குடியுரிமை வழங்கியிருக்கிறோன்ட்டு அது வந்து இந்த போரில் பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழர்களே இல்லை அவங்க இந்த நாட்டில் இருந்து இலங்கையில் வாழ இலங்கையில் தேயிலை தோட்டங்களில் பணிபுரிவதற்காக போன தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஏறத்தாழ அவர்கள் வந்து ஒரு ஒம்பது லட்சம் பேர் அந்த ஒம்பது லட்சம் பேருக்கு அவங்க இலங்கையும் குடியுரிமை வழங்கலை இந்தியாவிலையும் குடியுரிமை இல்லை என்கிற போது அவர்கள் நாடற்றவர்களாக இலங்கையில் அவர்கள் இருந்தார்கள் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆளில் அறுபத்தி நாலில் அன்றைக்கு இருந்த பண்டார நாயக்கா என்கிற இலங்கையினுடைய ஜனாதிபதியும் இந்தியாவினுடைய ஜனாதிப இந்தியாவினுடைய பிரதமர் ரெண்டு பேரும் சேர்ந்து அன்றைக்கு அவர்கள் அமர்ந்து ஒரு சட்டத்தை ஒரு உடன்பாடை காணுகிறார்கள் அந்த உடன்பாட்டின் அடிப்படையில் நாடற்ற அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக இருக்கிற அந்த தமிழர்களுக்கு இந்தியாவில் வந்து குடியுரிமை வழங்குவது அஞ்சு லட்சம் பேருக்கு வழங்குவது என்று முடிவு செய்து அப்படி ஒரு அஞ்சு லட்சத்தி ஆறாயிரம் பேருக்கு குடியுரிமை வழங்கப்பட்டது போரில் பாதிக்கப்பட்டு பல்லாயிரம் லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அகதிகளாக முப்பது வருடங்களுக்கு மேலாக போர் நாள் பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழ்நாட்டிலையும் பல பல்வேறு மாநிலங்களிலேயும் ஈழத்தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கே இந்த நாட்டில் குடியுரிமை கொடுக்கக்கூடாது என்றால் இங்கே ஒரே பார்வை தான் என்ன அப்படின்னா இதில் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னா எல்லை நாடே இல்லாத ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானத்தில் இருந்து வரக்கூடியவர்களுக்கு அனுமதி என்று பார்க்கிற போது அங்கே இருக்கிற இந்துக்கள் அந்த உயர்ஜாதி சமூகங்களை சார்ந்த இந்துக்கள் அங்கே வந்து இருக்கிறாங்க அப்போது உயர்ஜாதி என்கிற போது உயர்ஜாதி இந்துக்கள் என்கிற போது அது நமது எல்லைகளையும் தாண்டி அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது ஆனால் சாதாரண ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த தமிழர்கள் இந்து தமிழர்கள் என்கிற அது பக்கத்திலேயே இருக்கிற இருபது கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அனுமதி மறுக்கப்படுகிறது என்கிற அவர்கள் தமிழர்கள் இந்துக்கள் என்று யாரை பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸ்ஸும் ஏற்றுக்கொள்கிறது என்கிற அடையாளத்தை தான் இது வந்து தோற்றுவிக்கிறது மத ரீதியாக ஒடுக்கப்படுபவர்களுக்கு ஆதரவாகத்தான் இந்த சட்டம் என்றால் அண்டை நாடான பாகிஸ்தான் பூட்டானில் மத ரீதியாக ஒடுக்கப்படும் ஷியா அகமதியா முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் இந்த பட்டியலில் சேர்க்கப்படவில்லையே ஒரு அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது என்றால் ஏன் இதை கொண்டு வரலை கொண்டு வருவோம் முதலில் ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் பண்ண முடியும் எது ஃபஸ்ட்டு அத்தியாவசியம் அதை தானே முதல்ல பார்க்கணும் இப்போது வெங்காயம் இல்லை அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் ஏன் வந்து காய்கறி குறைக்க குறைக்கவில்லைன்னு பேச முடியாது முதல்ல வெங்காயத்தை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் இது பண்ணணும் அதுக்காக காய்கறி அத்தியாவசியம் இல்லை இந்த நேரத்தில் எது அத்தியாவசியம் என்று மத்திய அரசு கருதுகிறதோ அதற்கான முக்கியத்துவத்தை தந்திருக்கிறது நானே இப்போ முதல்ல சொன்னேன் இப்போ ரோஹிங்கிய முஸ்லீம்களை பற்றி அரசு கவனம் எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் இலங்கை முஸ்லீம்களை இலங்கை அகதிகளை இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை கன்சிடர் பண்ணணும் இமிடியட்டாக அதற்கான அமென்மெண்ட்டை வரக்கூடிய காலத்தில் கொண்டு வரணும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் நீங்கள் சொன்ன மாதிரி நேபாள் பூட்டான் இதில் உள்ள கிறிஸ்தவர்கள் இன்ன பிற மக்கள் சமயத்தவர்கள் அதே மாதிரி பாகிஸ்தானில் புறக்கணிக்கப்படக்கூடிய அகமதியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஷியாக்கள் இவர்கள் எல்லோரையுமே அடுத்தடுத்த காலகட்டங்களில் அந்தந்த சூழல் அந்தந்த அவர்களுக்கான நெருக்கடி இதெல்லாம் அரசாங்கம் கன்சிடர் பண்ணி அவர்களை உள்ளே கொண்டு வருவதனால தேச நலனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்பதையும் ஒரு பக்கம் யோசித்து நிச்சயமாக தேவையான முடிவுகளை மத்திய அரசு எடுக்கும் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதை கொண்டு வந்தீங்க ஏன் இதை கொண்டு வரல கொண்டு வருவோம் அதை வந்து ஒரு அதிகார துஷ்பிரயோகம் மாதிரி எதிர்கட்சிகள் பேசாமல் அன்பாக ஒரு நாட்டினுடைய பிரதமர்கிட்ட கோரிக்கை ஏன் வைக்கக்கூடாது கோரிக்கை மறுக்கப்பட்டதை இது வரைக்கும் ஏதாவது கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கை மறுக்கப்பட்டதானே கிடையாது இப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா நிச்சயமாக அமைதியான சூழலில் காந்தி எந்த அளவிற்கு இந்த தேசத்தில் பொறுமையை கடைபிடித்து சுதந்திரத்தை பெற்றுத்தந்தாரோ அதுபோன்ற எதிர்கட்சிகளும் நடுநிலையாக ஒரு நிம்மதியாக இந்த நாட்டில் உள்ள அத்தனை மக்களும் இருப்பதற்கு பதட்டத்தை ஏற்படுத்தாமல் அமைதியான முறையில் அத்தனை மக்களும் வாழ்வதற்காண்டான கோரிக்கையை பிரதமர் இடத்துல வைக்கணும் அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் இந்த தேசம் அமைதிக்கான தேசம் அமைதியாகவே இருக்கும் அத்தனை மக்களின் அரவணைக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டம் அல்ல வரக்கூடிய காலங்களில் நல்ல திட்டங்கள் எது கொண்டு வந்தாலும் அந்த நல்ல திட்டங்களை ஆதரிக்கணுன்ற மனநிலை எல்லா கட்சிகளுக்கும் இருக்கணும் எல்லா மதத்தில் உள்ளவர்களுக்கும் இருப்பது வேண்டும் என்பது தான் எங்களுடைய தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சார ஜமாத்தினுடைய கருத்தாக இருக்கிறது இதை நாங்கள் மக்கள் மத்தியிலும் பிரச்சாரம் செய்கிறோம் இல்லை தான் இந்த அரசனுடைய முரண்பாடுகள் வந்து பல முரண்பாடுகளில் நீங்கள் கேட்குற இந்த கேள்விகளுடைய முரண்பாடும் ஒன்று நீங்கள் சிறுபான்மை சமூக மக்கள் பொதுவாக எல்லாருமே மத ரீதியாக இஸ்லாமிய நாடுகளில் பங்களாதேஷாக இருக்கட்டும் பாகிஸ்தானில் இருக்கட்டும் அங்கே ஏதாவது ஒரு சமூக மக்களுக்கு எதிராக வன்முறைகள் நடக்குது துன்புறுத்தல் நடக்குதுன்னா அதை மத அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டிய தேவையே இல்லை அவங்கெல்லாம் முஸ்லீம்கள் அதனால் மற்றவங்களுக்கு எதிராக அவங்க துன்புறுத்தல் சித்திரவதைகள் நடக்குது கொடுமைகள் நடக்குது நம்ம பார்க்க முடியாது அப்படி பார்க்குறதா இருந்தால் வங்காளதேசமும் பாகிஸ்தானும் ஒரே நாடாக தான் இருந்துச்சு எதனால் இந்த ரெண்டு நாடாக போச்சு மா ஏன் அந்த மோதல் உருவானது வங்காளதேசத்தை சார்ந்த மக்களை அவங்க புறக்கணித்தாங்க பாகிஸ்தான் பகுதி மக்கள் புறக்கணித்தார்கள் என்று தான் போராட்டமே வருது ரெண்டு பேரும் இஸ்லாமியர்கள் தானே அப்போது வெறும் இஸ்லாமியர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டு மற்றவங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்துகிறாங்கங்கிற அந்த ஒரு தோற்றமே ஒரு பொய் தோற்றம் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிடணும் வெறும் மத ரீதியாக மட்டுமே மக்கள் வந்து என்ன செய்கிறது இல்லை யாரையும் ஒரு இன்னொரு சமூகத்தை வந்து ஒதுக்குறதோ அல்லது இன்னொரு சமூகத்துக்கு எதிராக கொடுமை நடக்கிறதோ இல்லை அதில் இனம் இருக்குது மொழி இருக்குது பல்வேறு காரணங்கள் வந்து கலாச்சாரம் இருக்கும் பல்வேறு காரணங்கள் இருக்கும் அது எல்லா நாடுகள்லேயும் இருக்கும் அது எந்த நாடுமே அது இஸ்லாமியர்கள் நாடா இந்துக்கள் நாடா கிறிஸ்தவர்கள் நாடாங்கிற இதுக்கு மதம் வந்து ஒரு விதிவிறக்கே கிடையாது அந்த அடிப்படையில் தான் இப்போ பாகிஸ்தானில் வந்து சில பகுதிகளில் வந்து தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முஸ்லீம்கள்லேயே அங்கே குறிப்பிட்டு வாழ்கிற ஒரு சிறு சமூகம் கூட அங்கே பாதிக்கப்படலாம் அப்படி தான் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்வி இதே மாதிரி மொழி ரீதியாக சிறுபான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களே பாதிக்கப்படலாம் அவள் இங்கே நாம் பார்ப்பது நாம் ஒரு ஜனநாயக ஒரு ஒரு உள்ள ஒரு நாடாக நமது நாடு இருக்கும் என்று சொன்னால் நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா பாதிக்கப்படுகிறவர்கள் எவர்களாக இருந்தாலும் அவர்களை நாங்கள் அரவணைப்போம் என்று பேசுவது தானே மனிதநேயமாக இருக்க முடியும் என்று பேசுவது தானே மனித உரிமையை நேசிக்கக்கூடியவர்களுடைய தன்மையாக இருக்க முடியும் அதை விட்டுட்டு நாங்கள் வந்து இந்துக்களாக இருந்தால் ஏற்றுக்கொள்வோம் இஸ்லாமியர்களாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பேசுவது வந்து ஏற்புடையதல்ல இந்த சட்டத்தை நாம் எதிர்க்கவில்லை அதாவது குடியுரிமை சட்டத்தை நம்ம வந்து ஏற்கல வெளிய நாடுகளை சார்ந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்குவது என்பதற்கு நாம் எதிரல்ல ஏன் மத ரீதியாக இதை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்கிற கேள்வியைத்தான் நாம் எழுப்புகிறோம் மத ரீதியான பாகுபாட்டை ஏன் உருவாக்குகிறீர்கள் என்பது தான் நமது நாம் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி இன்றைக்கி நாடை கொந்தளிச்சிட்ருக்குது வெறும் இஸ்லாமியர்கள் மட்டுமில்லை அசாமில் போடுறது போராடுறது இஸ்லாமியர்கள் அல்ல வடகிழக்கு மாநில நாகாலாந்தில் போராடுறது இஸ்லாமியர்கள் அல்ல திரிபுராவில் போராடுவது இஸ்லாமியர்கள் அல்ல ஹர்ஷ் மந்தரை போன்ற ஆயிரக்கணக்கான ஆக்டிவிஸ்ட்டுகள் செயல்பாட்டாளர்கள் இன்றைக்கி போராடிட்டு இருக்கிறாங்களே அவங்க எல்லாரும் இஸ்லாமியர்கள் அல்ல இந்த சட்டத்தை எதிர்க்கிற பினராயி விஜயன் வந்து இஸ்லாமியர் அல்ல எனவே இது வந்து மதம் மட்டுமில்லை நமது நாட்டினுடைய இயற்கை தன்மைக்கே எதிரானது நமது நாட்டுடைய இறையாண்மைக்கு எதிரான சட்டம் நமது நாட்டுடைய மத ஒற்றுமைக்கு எதிரான சட்டம் அரசியல் சாசன சாசனத்திற்கு எதிரான சட்டம் எனவே இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களும் இந்த சட்டத்திற்கு எதிராக போராட வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்